இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையான மூணாவது ஒன்டே மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண இந்தியா கேப்டன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சூஸ் பண்ணார். தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங்கை ஆஸ்திரேலியா டீமால் அடிக்க முடியலை. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் விக்கெட் விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. இதனால் ஆஸ்திரேலியா டீம் பார்த்தீங்கன்னா 48.4 ஓவரில் 230 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. இதில் பீட்டர் ஹான்ஸ்கோப் மட்டும் 58 ரன் அதிகபட்சமும் அடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஷான் மார்ஸ் 39 ரன்னும் உஸ்மான் காஜா 34 ரன்னும் எடுத்திருந்தாங்க. இந்தியா டீமில் பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகல் 10 ஓவர் வீசி 42 ரன் விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷமி 2 விக்கெட்டும் புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 231 ரன் எடுத்தால் விண்ணின் இறங்கின இந்தியா டீமும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க. ரோஹித் சர்மாவும் தவானும் வந்த கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆனாலும் அடுத்து வந்த கேப்டன் கோலியும் தலா எம்எஸ் தோனியும் பொறுமையாக விளையாடினாங்க. இந்தியா 113 ரனில் இருக்கும்போது கோலி 46 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்த கேதர் ஜாதவ் தலா எம்எஸ் தோனியோடு சேர்ந்து இந்திய டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் 49.2 ஓவரில் 234 ரன் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வின் பண்ணாங்க. இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணதால் 2-1 கணக்கில் இந்த சீரியஸையும் இந்தியா வின் பண்ணாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்த சகாலுக்கும் மேன் ஆஃப் த சீரியஸ் பார்த்தீங்கன்னா தலை தோனி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த மேட்சோட ஹைலைட்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது, போய் பாருங்கள்.